വിശേഷവിത് പരിഷദേഷു ന വിദഗ്ധ ഗോഷ്ടീ സമരാണേഷ ജിഗീഷതോ കവിതർക്കേന്ദ്രാൻ ജിഹ്വാഗ്രസിംഹാസനം അഭ്യുപേയാ ഇതെല്ലാം പാത്തുട്ടോ നു എവളോഫും പാത്തുട്ടോ ഇത് പാത്തോമ തദ്ഗ്രഹണ ഇച്ഛു താ നവേദയത് ಇಲ್ಲ ಇದು ಇದು ಆರಂಭ ಆ ಸಂಪಾದ್ಯ ಓಕೆ ಅಥ ಚ ಅಸುರಕನ್ಯಕಾಧ್ಯ ಸಪರ್ಯಾ ವಿಧಿ ಸತ್ಪತಿ ಪ್ರಾಪ್ತಿ ಯಾಚಿತ್ ದೇವ್ಯಾ ಗರ್ಭಗೃಹ ನಿರ್ಗತ್ಯ சகி மாத்மன ரகசியதாரணிம் அவாதீத்து தன்னுடைய சகீட்ட அந்த அசுர கன்யக்கா யாரு வெளில வந்தாளோ அவ வந்து சகிட்ட சொல்றா நீ போய் யார நம்ம பார்த்தோமோ யா அசோ புருஷ விசேஷ வியலோகி என்னால் பார்க்கப்பட்டதோ கவேஷியதாம் குவ ஆஸ்தே சஹா சா இங்கிருக்கான்னு பாரு ஏவம் தயா உக்தே சகி விசித்திய விசித்திர உதியானவர்த்தினே ஆதித்ய ஆதித்யிரகணாய பிரஹ்வா சதி சுவாமினி சுவஸ்வாமினி நியவேச நியவேதயத்து அந்த அரசண்ட போய் தன்னுடைய சுவாமினி அசுர கன்னகானுடைய அஹ் இத நீங்க வந்து ஆதித்ய கிரகணம் விருந்தோம்பல வாங்கிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து அந்த சகி சொல்றா தது ஆக்கர்யா சீரன் திருபதிஹி சஹேலம் கிரகண இச்சுஹூ தாம் நவேதயது இது வந்து ஒரு வேடிக்கையா அவரும் வந்து சொல்றார் எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ண போறேன்னுட்டு சரி இட்ஸ் ஓகே அதை வந்து ஒத்துக்கொள்றதுக்காக அவர் அங்க வரர் தத் அவனிபதி அவனிபதிஹி அவளால வேண்டுகொள்ள அவனிபதிகி இந்த அரசனானவர் அந்த உத்தியானத்துக்கு அவளே வரா நேர ஏன்னா உத்தியானத்துல இருக்கக்கூடிய அந்த பறவைகள்லாம் சத்தம் போடுறது சத்தம் போட்டு இவரை அழைக்கிற மாதிரி இருக்கு இவ அந்த மரங்கள் ஒரு கொடிகள்னால ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது புஷ்பங்கள்னால இவரை அபியர்ச்சனம் பண்ற மாதிரி இருந்தது இந்த அரசனை அப்படி அந்த அரசர் அந்த உத்தியானத்துக்குள்ள நுழைஞ்சர் நுழைஞ்சுட்டு தத் பிரார்த்தித அவனிபதிகி அவரால் வேண்டப்பட்ட அந்த அரசன் சுந்தரி அனே மத்சுதா வர்ணிதான் ஜஜபதாப் பிராபியம் பரம அதுபுதகேத்தம் பகவத்தீம் காத்தயனீம் திர்டும் இஹ ஆகத அந்த காத்தியாயியை பாக்கிறதுக்காக நான் இங்க வந்திருந்தேன் சாஹி மைய சாட்சா அந்த தேவியை நான் சாட்சாத் பண்ணிட்டு ததைவ உபகதா துவம் அப்படி யோஜிக்காத நான் நான் வந்து நினைச்சு கூட பாக்கல கணக்கே பண்ணல நீ மாட்டுக்கு வந்து நான் பாத்துட்டேன் இதுக்கு மேல நான் என்ன விரும்ப போறேன் எனக்கு இதுக்கு மேல ஒரு ஆதித்யம்ங்கிறது தேவையில்லை அப்படின்னுட்டு சொல்லி முடிக்கிறார் உம் இதோட முடிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா ஓகே ஆஹ் போன கிளாஸ் சுபத்ரா நீங்க ஆரம்பிக்கிறல்ல அன்னைக்கு

ஏதத் ஏதன் முகாத் சோ ஏதத் முகாத் ஆ கர்ணிதா கர் சோ ஏவ முக்தா சா கன்னியகா அப்ரவீத் இவ்வாறு கூறப்பட்ட அந்த பெண் அசுர கன்னியகா சொன்னா அவ வந்து அவர்தான் எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்டு முடிச்ச ராஜா அப்போ உடனே அந்த பெண்ணை வந்து சொல்றா சரி அப்போ என்னோட ரெண்டாவது தர்ஹி த்விதீயம் மே த்ரிஜகத் அத்புதம் புறம் வீக்ஷித்தும் கிருபாம் விதேஹி இன்னொரு ஒரு புறம் இருக்கு அந்த புறத்தை பாக்குறதுக்கு நீங்க வாங்கும் அப்படின்னுட்டு அவ சொல்றா சோ தித்தீயம் இரண்டாவதான ஒரு ஒரு சிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சிட்டி இருக்கும் அப்படி அவ வந்து உள்ள போகலாம் வாங்கோ அப்படின்னு அழைச்சின் போறா சோ தருகி மே இரண்டாவதான திரிஜகத் அத்தம் புறம் மூன்று உலகத்திலும் அத்தமாக இருக்கக்கூடிய புறம் அந்த ஒரு சிட்டிய வீட்சித்தும் பார்ப்பதற்கு கிருபாம் விதேகி நீங்க வந்து தயவு கூற வேண்டும் கிருபம் விதேகி கிருபையை காண்பிக்கணும் தது ஆகர்ணிய அதை நிருபதினா அபாணி அவர் சிரிச்சுண்டே சொல்றாரு ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே அங்க போய் ஒரு ஒரு வாக்கியால காமிக்க போறா அதுக்குள்ள முங்கினா வந்து ஊர்ல எழுந்துருவார் அப்புறம் இந்த புறமே மறந்து போயிடும் சோ இவருக்கு அது தெரியுங்கிறதுனால தது ஆக்கர்ணிய சிரிச்சுண்டே நரபதினா அபானி அந்த அரசனால கூறப்பட்டது என்ன தன் மகாத்மியன சமம் தன் மஹாத்மியன சமம்னா துற மகாத்மேன சமம் அந்த ஒரு திரிஜகத் அத்தம் புறம்னு சொன்னியே அதனுடைய மஹாத்மியம் அந்த புறத்தினுடைய ஒரு சக சமம் தசானவாபிக அந்த குளிக்கிற வாக்கியால் ஒண்ணு இருந்தது அதனுடைய சமத்ருதி அப்படி அதனுடைய ஒரு அதிசயமும் மயா ஏதன்முகாத்து ஆகர்ணிதா இந்த சத்வசீலன் இருக்கானே அவனுடைய வாயில இருந்து நான் கேட்டுட்டேன் அவன் சொல்லி நான் கேட்டுட்டேன் இத ஏத்தன் முகாத்து அவன் அவன் சொல்பட நான் கேட்டுட்டேன் அதனுடைய ஒரு மகிமையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன் சோ இந்த இடத்துல வந்து அபானிங்கிறது அஹ் கூறப்பட்டது கதிதம்ங்கிற அர்த்தத்துல கர்மணி லுங்கது அது பணத்திங்கிறதுக்கு கர்மணி லுங்கல வருது சோ அபானி ஓகே ஆஹ் நெக்ஸ்ட் வாசுதேவன் சார் ஒன்னா பிடிக்கிறளோ ना पढ़ गया हाँ सा मर्मणि उपहत मर्मणि उपहत ये व अवादित देव मैं ये वम आदिश है ना अहम कावा पूज्य विडंबना अहम ही त्वदु उत्कर्षम आहात्म्येन किंकरी कृतास्मि तेन ही ீத் மர்மணினா மர்மாங்கிறது மர்மமா இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதாவது அப்படியே இடி விழுந்தா மாதிரின்னு சொல்ற மூலயம் ஹிருதயத்துல ஒரு இடி விழுந்தா மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல அவ சொல்றா சோ மர்மணி உபகதா இவ மர்மமான பிரதேசத்துல அடிக்கப்பட்டவள் போல் அவளுக்கு வந்து பகீர்னுத்து அஹ் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அது சம்ஸ்கிருதத்துல நமக்கு வந்து எதிர்பாராத விதத்துல இருந்து நமக்கு வி ஆர் கெட்டிங் அட்ராக்ட்ங்கிற அர்த்தத்துல சோ தத்தோ தத்தா பிறகு ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது அவர் அவ எதிர்பார்க்கல இந்த இன்னொரு அற்புதமான புறம் இருக்கும் அதுல வந்து ஒரு வாய்க்கால் இருக்கும் அதுல இங்க முங்கினா அங்க எழுந்துப்பா இதெல்லாம் எனக்கும் தெரியும் நீ அந்த அந்த மாதிரி என்ன அரசன் பேசினத்துனால இவளுக்கு வந்து என்னமோ உட்புறத்துல அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு உபகதா இவ அவதி அடித்தார் போல் பேசினாள் இந்த இடத்துல உத்ரேக்ஷா அகேன் நேரடியா அவர் வந்து கட்டையால அடிக்கல ஆனா அவருடைய பேச்சானது அவளுக்கு உள்ள வந்து ஒரு இட் ஹர்ட் ஹர் இன்சைட் சோ தேவ அரசன்ட்ட பார்த்து தேவ மா ஏவம் ஆதிஷ இந்த மாதிரி சொல்லாத ஆதிஷங்கிச்சு ஆதிஷத்தினா ஆனாயிடுறதுங்கிறது ஒரு அர்த்தம் ஆக்னிய பண்றதுங்கிற அர்த்தத்திலயும் இருக்கு ஆதிஷன்னா மா ஏவம் கதைய இத்தியர்த்தே அப்படி சோ இப்படி சொல்லாது நீங்க நான் அகம் விடம்பனசீலா என்னுடைய சீலம் கேரக்டர் வந்து விடம்பனா இல்ல வேடிக்கை அல்லது வஞ்சனா வஞ்சிக்கிறதுங்கிறது என்னுடைய கேரக்டர் கிடையாது விடம்பனம்ங்கிறது என்னுடைய சீலம் கிடையாது காவா பூஜ்ய விடம்பனா ஒன்ன போல ஒரு பூஜிக்கத்தக்க ஒரு மனுஷனிடத்துல என்ன விடம்பனா நான் கேன் ஐ சம் ஒன் ஹூ இஸ் இன் சட்ச் ஸ்டேச்சர் காவா பூஜ்யே கா விடம்பனா பூஜ்யே விஷயே இத்தியர்த்தகா ஜென்ரலி வந்து சப்தமி உங்களுக்கு வந்து லொகேஷனு சொல்லும் விஷயத்திலையும் சொல்லும் எப்படி இப்போ நம்ம வந்து உம் மமா வியாக்கரணே ருச்சி அப்படின்னு சொல்றோம் ருச்சி அப்படின்னு சப்தமி போடலாம் விஷய சப்தமின்னு பேர் அதுக்கு ராமே பக்தி விடம்பனா பூஜ்யே காவா விடம்பனா அப்படின்னு கேக்குறச்சி இது என்ன ஒரு வேடிக்கை பூஜ்யமான உன்னை வந்து பூஜிக்க வேண்டிய ஒரு பர்சன் நீ ஒன்னிடத்துல நான் என்ன வேடிக்கை பண்ண போறேன் அப்படிலாம் எதுவும் இல்ல அகம்ஹி உத்கர்ஷ உஷ மாஹாத்ய அஸ்மி உன்னுடைய ஒரு பிரபாவத்தினுடைய மாஹாத்மியம் உத்கர்ஷம்னா மேன்மை மேன்மையினுடைய ஒரு மாஹாத்மத்தினால மஹாத்மியம் பிரபாவம் ஆஃப் இது நோபிலிட்டி உத்கர்ஷமங்கிறது நோபிள்னஸ் இங்கே நோபிலிட்டின்னு எடுத்துக்கலாம் ஓகே சோ தத் உத்கர்ஷ மாகாத்மியேன உங்களுடைய ஒரு ஒரு மேன்மை காரணமாக கிங்கரிகிருதாஸ்மி நப்டே ஐ ஹ பி கம் யூ ஆர் சர்வென்ட் அதனால என்னுடைய அபியர்த்தனா பங்கம் மா குரு என்ன என்னுடைய வேண்டுகோளுக்கு ஒரு பங்கம் ஏற்படுத்தாதீங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறான் சோ தேனஹி தேனஹீங்கர்ச்சே அஹம் கிங்கரிகிருதா இ காரணாத்து தேனங்கிற அந்த திருதியா வந்து காரணத்தை சொல்றது காரணம் வந்து கேன் பி செட் பை போத் ஹேது வந்து திருத்தியாவும் இருக்கலாம் பஞ்சமியாவும் இருக்கலாம் அந்த கான்டெக்ட பொறுத்து நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கிறோம் அவர் வந்து எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண போறேன்னு சொன்ன உடனே ஐயோ இல்ல இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து வேடிக்கையே இல்லைன்னா இன்னொருத்தரை வந்து ஒரு வஞ்சனை பண்ணணும்ங்கிறது என்னுடைய கேரக்டர்ல பூஜ்ய பூஜிக்கத்தக்க மனுஷால்கிட்ட நான் வந்து எங்க இருந்து இந்த மாதிரி வேடிக்கை பண்ண போறேன் உங்களுடைய ஒரு மகாத்மத்தினால நான் வந்து விகம் யுவர் தாசி சர்வென்ட்ட என்னுடைய மே என்னுடைய அபியர்த்தனா பங்கம் பிரார்த்தனாவுக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்தாது சொல்லலாம் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா விடம்பன ஷீலாங்கிற இடத்துல வஞ்சனம்னு பூஜ்ய

ச மீவல் மகீவல்பாவ அபாவ் கவம் தப்பம் தப்பம் புரம் பிரவிஷ மஹாஹே ஹேமரத்ன மஹாஹேமரத் ஆசனை சமுபித்தோ

சரி அவ்வாறே என்று கூறிவிட்டு இப்ப அந்த ராஜாவும் உள்ள போய் அங்க ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு அவர் அவ கொடுக்கக்கூடிய அந்த அர்கிய பூஜனா அந்த இதுல எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஆதித்ய பூஜை எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாதரம் அவாதி அவ இவர்ட்ட சொல்றா சோ தயா அவளால் கூறப்பட்டது தயா சாதரம் அவாதி அந்த பெண்ணினால் அசுர கன்யகாவினால அவளுடைய கதைய இப்ப சொல்றா எப்படி அவளுக்கு இந்த ரெண்டு புறத்துக்கும் அவ வந்து எஜமானியா வந்தா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவ வந்து இப்போ சொல்ல போறா தன்னை பத்தி சோ இதை கேட்டுவிட்டு ததாயி உக்துவா அவ்வாறு கூறிவிட்டு சகஹா ச சமஹி வல்லபகா சத்வசீலன் சகா யாருக்கோ அவர் சத்வசீலனை சகாவாக கொண்டிருக்கும் அந்த அரசன் மகி வல்லபகா தயாசகா அந்த பெண்ணுடன் கூட பிரபா மண்டல உபாந்தம் கத்வா அந்த ஒரு மண்டலம் அதுக்கு அந்த ஒரு எந்த ஒரு பிரகாஷம் ஆஃப் லைட்ல இருந்து அவ வெளில வந்தாலோ அந்த சர்க்கிள் ஆஃப் லைட்டுக்கு பக்கத்துல போயிட்டு அபாவிருத்த கவாட்டம் தது அந்தஸ்தம் அபரம் புறம் பிரவிஷ்ய அந்த சர்க்கிள் ஆஃப் லைட்டுக்குள்ள பார்த்தா ஒரு ஒரு கதவு இருந்தது அந்த கதவு திறந்து இருந்தது அபாவ்ரித்த கவாட்டம் ஆவத்தம்னு மூடி இருக்கிறது அபாவ் தம்னா தரந்திருக்கிறது உத்காட்டிதம்ங்கிற அர்த்தத்துல சோ அபாவ் கவாட்டம் திறந்திருக்க கூடிய கதவை கொண்டஸ்தம் அந்த பிரபா மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அபரம் புறம் இன்னொரு ஒரு அஹ் ஊரு அதுக்குள்ள பிரவிஷ்ய நுழைந்து சோ அ தந்தஸ்தம் பிரபா பிரபாமண்டலசிய அந்த திஷ்டதி ஸோ அந்தஸ்தம் அதுக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு புறத்துக்குள்ள நுழைஞ்சு மகா ஹேமரத்னாசனவேஷிதா சமுபவேஷிதா உபவேஷிதா உபவிஷதி உட்கார வைக்கப்பட்டவர் நிஜந்தம் அங்க வருது சோ சமுபவேஷிதாங்கிறது ஒரு பெரிய ஆசனத்துல அவரை உட்காருங்கோன்னு அவன் வந்து இங்க வந்து உட்காருங்கோன்னு சொல்லியிருக்கான் சோ அதனால அங்க உட்கார வைக்கப்பட்டவர் யதோச்சிதம் உச்சிதமான அப்புறப்ரியட்டா இவருக்கு என்னல்லாம் உச்சிதமோ அந்த மாதிரி ஒரு அர்கிய பூஜாதி அனந்தரம் அர்க்யாதி பூஜா அனந்தரம் அர்க்கியம் விடுறது இந்த மாதிரி பூஜைகள் எல்லாத்தையும் அர்க்கியம் அர்ச்சனம் சாப்பாடு என்னெல்லாம் உண்டோ அதையும் பண்ணி அந்த பூஜா அனந்தரம் அதற்கு பிறகு தயா அவளால் சாதரம் அவாதி ஒரு இதோட மரியாதையுடன் கூறப்பட்டது இதுவும் கர்மணி உம் काल ने महासुरेन्द्र से कन्या पिता मे समरे चक्रायुधेन हरिणा स्वर्ग प्रापित पुरा मे पैतृक विश्वकर्म कृत न जरा मृत्यु बाधेते इदानीम चत्वम मे पिता अहंच सपुरा सविभवा மஹா அசுர இந்திர கன்யா காலநேமிங்கிற ஒரு பெரிய அசுரன் அசுர தலைவன் அசுர இந்திர சுரேந்திரஹும் பிரிக்கிற மாதிரி ஆயிடும் ஆனா அப்படி இல்ல சக்ராயுதேன ஹரினா சொர்க்க பிராபிதாங்கிறதுனால நம்ம அதை வச்சுண்டு இது வந்து அசுர தான் இருக்கணும் அண்ட் முன்னாடியும் ததாச்சா அசுர கன்னியகா அசுர கன்னியகான்னு பாத்துட்டு இருந்தோம் அதை வச்சுட்டு இங்க மகா அசுர இந்திரஸ்யான்னு பிரிச்சுக்கணும் சோ காலநேமிங்கிற ஒரு பெரிய அசுரனுடைய காலநேமேஹே மகாசுரேந்திரசிய கன்யா காலநேமி எனும் ஒரு பெரிய அசுர ராஜாவினுடைய பெண்ணு மே சமரே என்னுடைய தந்தை சமரே சண்டையில் சக்கராயுதேன ஹரிணா சக்கரத்தை ஆயுதமாக வைத்துக் கொண்டிருக்கும் ஹரியினால் எனால் ஸ்வர்கிதா ஸ்வர்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பிராபயதி நிஜந்தத்துக்கு மேல தப்பிரத்தியம் வருது சோ மே என்னுடைய அப்பா ஸ்வர்கா பிராபித்தா சோ ஸ்வர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார் ஸ்வர்க்கம் பிராபிதா சக்கராயுதேன பிதா ஸ்வர்கம் பிராபித்தா வரணும் ஆனா அனுப்புறது வந்து உங்களுக்கு துவிகர்மகம் கிடையாது அதனால இத வந்து ஸ்வர்கா பிராபித்தகான்னு வரக்கூடாது பிராபிதா தான் இருக்கணும் கர்மனி அப்ப இருக்கலாம் ஆனா பிரதான கர்மா ஒண்டிதான் உங்களுக்கு வந்து வரணும் இந்த கர்மாக்கு குணகர்மாக்கு வந்து வரக்கூடாது தான் வரணும் ஆமா கதி புத்தி வந்து உங்களுக்கு இதுவாகும் பாக்கி எல்லாம் அது ஒரு உம் சரி ஸ்வர்கா பிராபித்தா ரெண்டுமே கர்மாவா இருக்கிறதுனால ரெண்டு கர்மாவும் உங்களுக்கு வந்து பிரதம பக்தியில வந்துருத்தோம் எடுத்துக்கோங்க இப்ப சித்திக்கு ஸ்வஹா பிராபிதான்னு ஒரிஜினல்ல இருக்கு

ப்ராயாம் அப்படி போட்டுக்கோங்க கர்த்தரி பிரயோகத்துல சரியா மேல ஏதச்ச புரத்வயம் இந்த ரெண்டு புறமும் இருக்கே முதல்ல இவா வந்து காத்தியாய கிரகத்தை பார்த்த ஒரு புறம் அடுத்தது அந்த மேஜிக் சமத்கிருத்தி உடைய அந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய ஒரு புறம் இந்த ரெண்டு புறமுமே புறத்வயம் மே பைத்திருக்கம் எனக்கு வந்து அப்பா விட்டு சொத்து இது அண்ட் விஸ்வகர்மா கிருதம் விஸ்வகர்மாவனால செய்யப்பட்டது இந்த ஒரு பைத்திரு இந்த ரெண்டு புறமும் நான் அத்த ஜரா பாதேதே இந்த இடத்துக்கு வந்து இருந்தா இங்க கேடுத்தன்மையும் இருக்காது மிருத்யூவும் இருக்காது சோ மிருத்யு இது இவ்விரெண்டுமே உங்களுக்கு உங்களை பீடிக்க போறது இல்ல இத துவம் மே பிதா இப்ப நான் உங்களை வந்து என்னுடைய தந்தையாக நான் வந்து பாவிச்சுட்டேன் அங்க ஒரு கமா போட்டுக்கணும் துவம் மே பிதா ச ச நானும் இந்த ரெண்டு புறங்களுடன் கூட ச புறாங்கரிச்சு இந்த புறாபியாம் சகான்னு வரணும் ச விபவா செல்வத்துடன் கூட இப்போ ஒன்னுடைய ஆக்ஞாவுக்கு வசம் தவ ஆக்யா வசே வ வர்த்தே நான் உன்னுடைய ஆக்ஞையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் யூ கேன் ஆர்டர் மீ however you யூ வாண்ட் ஐ பிலாங் டு யூ அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த புறம் இந்த செல்வம் சகலமும் துவது தவ உங்களுடைய ஆக்ஞையில் வசத்தில் இருக்கக்கூடியவளாக வர்த்தினி அகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ம் சரியா மகார்கேங்கிறது ஆஹ் இதை வந்து நான் மெயினா இதை எழுதுக்க எடுத்துட்டேன்னா டெக்ஸ்ட்ல பின்னாடி பார்த்தேன்னா மகாரஹேன்னு போட்டிருக்கு அப்போ மகாரஹே ரத்னாசனேட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கு கொடுத்திருக்கிற புக்குல பின்னாடி அர்த்தம் போட்டிருக்கறதுல மகாரஹே மகா மூல்யவத்தின்னு போட்டிருக்கு ஹேம ரத்னாசனேன்னு ஒரு அப்படியும் ஒரு ரீடிங் இருக்கு அதனால ரெண்டுத்தையும் போட்டு வச்சேனா உம் மகாரஹேன விலை உயர்ந்த ரத்னாசனத்தில் அவரை உட்கார வைத்து அல்லது ஒரு பெரிய பெரிய தங்கத்தினாலும் ரத்தனங்கள்னாலும் ஆன ஒரு ஆசனத்தில் உட்கார வைக்கப்பட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா சோ ரெண்டுத்தையும் நான் இங்க போட்டிருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் அடுத்தது உஷா படிக்கிறளா ஏவம் அர்ப்பித்த சர்வஸ்வாம் தாம் வணிஜா அவனி ஜானிஹி

சந்தி படிச்சலயோ ஷோட்டி அந்த இது ஷ வந்து மாறி இருக்கு அற்பித சர்வஸ்வாம் தாம் இந்த மாதிரி தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்த அந்த பெண்ணை பார்த்து அவனி ஜானிஹி அவோச்சது அவனி ஜானிஹினா வந்து அவனி பூமி பூமி ஜாயா எஸ் எயா நம் மனைவி பூமியானவள் எவளுக்கு எவருக்கு மனைவியாக இருக்கிறாளோ அவர் அப்படின்னு அவனி ஜானிஹினா நிருபதிஹி ராஜான்னு அர்த்தம் உமா ஜானிகி அப்படின்னா பரமேஸ்வரன் உமா ஜாயா எஸ்ய சஹா விசாலாட்சி ஜானிகின்னா என் ஹஸ்பண்ட் அப்படி அர்த்தம் அங்க சோ ஜானி அந்த ஜாயாங்கிற பதம் வந்து ஜானின்னு மாறும் சமாசத்துல பகுவிரீகில

அதனால அவனிஜானிஹி பூபதி இத்தியர்த்தக அவோச்சது அந்த அரசன் கம்ப்ளீட்டா தன்னை அர்ப்பணிச்ச அவளை வந்து அவள்கிட்ட சொல்றார் சத்துசீலனுக்கும் ஒன்ன நான் வந்து கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்றான் சோ எதி ஏவம் நீ வந்து உன்னை முழுக்க என்னுடைய துவத ஆக்ஞா வசவர்த்தினி அப்படின்னு நீ எப்ப சொல்லிட்டியோ எதி ஏவம் தர்ஹி அப்பொழுது மயா என்னால் துவம் அஸ்மை தத்தா அசி என்னால் நீ இவனுக்கு கொடுக்கப்பட்டவளாக ஆகிவிட்டாய் யாருக்கு அஸ்மை குணினே குணம் பொருந்தினவனான வீராய வீரமான சுஹ்ருதே என் நண்பனான பாந்தவாய இப்ப எனக்கு வந்து அவன் ரிலேட்டிவாகவும் ஆயிடுறான் உனக்கு உனக்கு கணவனா வரப்போறான்னா உனக்கு வந்து என்ன நீ வந்து அப்பாவா ஏத்துன்ட்டோ அதனால இப்ப ரிலேட்டிவாகவும் ஆயிடுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் சோ சுகிருதே அல்லது ஏற்கனவே அவனை நான் வந்து எனக்கு இத்தனை அவன் ஹெல்ப் பண்ணதுனால அவனை நான் பந்துக்கு சம நான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சத்வசீலனுக்கு தத்தா அசி இதெல்லாம் உங்களுக்கு வந்து விபக்தி எக்ஸசைஸ்க்கு யூஸ் ஆகும் அயம் குணி வீரகா சுஹிருத்து பாந்தவஹா சத்வசீலகா ஒவ்வொரு இதுலயும் போட்டுன்னு வந்தா நல்ல அஸ்மின் வீரே பாந்தவே எக்ஸசைஸ்வீலே சப்தமியில போட்டணும்னா சரியா சோ துவம் அஸ்மை குணினே வீராய சுகிருதே பாந்தவாய சத்வசீலாய தத்தா அசி கொடுக்கப்பட்டவளாக இருக்கிறாய்னா இன் மேரேஜ் சோ மூர்த்தேனைவ தேவி பிரசாதேனன் மூர்த்தேனைவ தேவி பிரசாதேன தேவி அந்த காத்தியாயனி தேவியனுடைய பிரசாதம் அப்படியே உருவெடுத்து போல் இருக்கும் இந்த அரசன் அப்படி நினைக்கிறாவ அப்படித்தானே அதை சொல்லிண்டு வெல்ல வந்த அந்த தேவி வரிவசியா விதியினுடைய ஒரு சாட்சாத் பிரத்ய பிரசாதம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற தானே சொல்றா சோ தேவி பிரசாதேன நிருபேண ஏவம் ஆதிஷ்டா அந்த அரசனால் இவ்வாறு ஆதேசம் செய்யப்பட்டவளான அந்த குணவதி வினம்ரா ரொம்ப ஒரு குணத்துடன் கூடினவள் வியகுணத்துடன் கூடினவள்க் ஆணையைனுடைய ஆணையை தலையில் வாங்கிக் கொண்டாள் அது யூசேஜ் பாருங்க அதுதான் அந்த கிர இது கத்தியம் வடிக்கிறது இதுவே பெஸ்ட் அதுதான் சிரசா அக்ரஹித் உம்

खगम जरा मृत्युहर चेक अम फल द्वार व्यसर्जयत नरेन्द्रोपी तस्तुम गृहीत तैयादर्शितायाम स्व उद्यान स्वद्यानवाका उन्मग्न क्रमेण सर्वकामो अभवत् सत्वशील சத்வசீலனுக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவன் அவன் வேணுங்கிறது அவனுக்கு கிடைச்சிடுத்து ஏன்னா அந்த பெண் மேல அவன் ஆசைப்பட்டா அந்த பெண்ணு கிடைச்சுட்டா சோ கிருதார்த்தா அதுக்கப்புறம் கிருத தத் பாணிகிரகா அவளை வந்து கல்யாணம் செய்தவனான சமுபலப்த அசுரபுர ஐஸ்வர்யம் அவன் ஆரம்பத்துல வந்து ரொம்ப தரித்திரனா ஏன் நம்ம இப்படி இருக்கோம் இந்த அரசனுக்கு சேவை புரிஞ்சவன்னு தானே நம்ம புரிஞ்சவன் பார்த்தோம் முதல்ல அது இங்கே அடைஞ்சாச்சவன் அதனால கிருதார்த்தா கல்யாணமும் பண்ணிண்டாச்சு செல்வமும் அடைஞ்சாச்சு ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அரசாணம் தன்மையும் அவனுக்கு வந்துருத்துப்போம் ரெண்டு புறத்துக்கு அவன் கையில கிடைச்சாச்சோ அசுர புற ஐஸ்வர்யம் சமுபலப்தம் தேன எவனால் வந்து அந்த அசுர்புரம் நகரத்தினுடைய ஒரு ஐஸ்வர்யம் செல்வமும் அடையப்பட்டதோ அப்பேற்பட்ட சத்வசீலம் அந்த ச அதே அவனி ஜானிஹி மேதினிபதிஹி மேதினாலும் பூமி அந்த அரசனானவர் அபானித்து கூறினார் ஹே சகே நீ எனக்கு ரெண்டு நெல்லிக்காய் கொடுத்த புக்தையோஹோ ஆமல்க ஆமலக்கையோகோ நான் சாப்பிட்ட ரெண்டு இதுல நெல்லிக்கால ஏகம் மயா தே சம்சோதிதம் அதுல ஒண்ணுக்கு நான் இப்போ பதில் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ஒண்ணுக்குதான் இவர் வந்து இப்போ பதில் பண்ணி இருக்கார் தித்தியஞ்ச இந்த ரெண்டாவது நீ வந்து எனக்கு கொடுத்திய அந்த நெல்லிக்காய் அசம்சுத்தம் அது இன்னும் வந்து சம்சுத்தம்ங்கூரிஃபைடுங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றது உண்டு ஆனா இட் ஆல்சோ மீன்ஸ் பிரதிகிருத்தம்ங்கிற அர்த்தத்திலயும் சொல்லலாம் அதுக்கு பதில் செய்யறது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சம்சுத்தம் சம்சோதிதம் ரிணம் ரிணத்தை தீக்கிறது இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து சம்சோதனம் சுத்தம் அது ரீபே பண்ணாமலேயே இதானி ந அன் ரிணஹா அஸ்மி ரிணரகிதா ந இன்னமும் உனக்கு கடன்பட்டவனாக தான் இருக்கேன் கடன் இல்லாதவனாக இல்லை அப்படின்னு ராஜா சொல்றார் நமஸ்காரம் செய்யக்கூடிய விட்டு தைத்திய கன்யாம் அகதது அந்த பெண்ணிட்ட இப்ப சொல்றார் ஹே புத்ரி மார்கோமே இதானியம் பிரதர்ஷியதாம் எனக்கு வழிய காமி ஏன நிஜ நகரீம் பிராப்னையாம் என்னுடைய நகரத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிய இப்ப காமி அப்படின்னு சொல்றார் அந்த பெண்ணிட்ட ஏவம் வாதினம் மகி வல்லபம் இவ்வாறு கூறின அந்த அரசனை பார்த்து சா அசுரேந்திர தனையா அந்த அசுர கன்னியக்காரர்களை அபராஜிதங்கிற ஒரு பெயரை கொண்ட ஒரு கத்திய கொடுக்கிறார் கத்தியும் கொடுத்து அதுக்கப்புறம் ஹரம் ச ஏகம் அனுபமம் பலம் தத்வா ஜரா மிருத்யு கேடுத்தன்மை மிருத்யூ இது மரணம் இது ரெண்டுத்தையும் ஹரம் போக்கக்கூடிய ஒரு அஹ் அனுப்பமம் யுனீக்கா இருக்கக்கூடிய ஒரு பலம் பழத்தை அவ கொடுத்துட்டு வியசர்ஜயத்து அவரை அனுப்பிச்சான் தட் இஸ் வெசர்ஜயத்துன்னு விடை விடை கொடுத்தாள்னு அர்த்தம் நரேந்திரோ அப்படி அரசனும் தத் அந்த அபராஜிதம்ங்கிற கட்கம் கத்தி அதுக்கப்புறம் அந்த அனுபமம் பலம் இது ரெண்டுத்தையும் எடுத்துண்டு தயா பிரதர்ஷிதாயாம் அவளால் காண்பிக்கப்பட்ட தஸ்யாமேவ வாப்பியாம் மக்னகா அந்த வாய்க்காலில் முழுகி சுவ உத்தியான வாபிகாத்தக தன்னுடைய ஒரு வாய்க்கால் உத்தியானத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெனால்ல இருந்து அந்த குளத்திலிருந்து உன்மக்னா வெளிவந்தவராக கிரமேண சம்சித்த சர்வகாமா அபூத் சம்சித்த எல்லா விதமான தன்னுடைய சர்வகாம எல்லா காமங்களையும் பூர்த்தி செய்தவராக அவர் வந்து ஆயிட்டார் தட் இஸ் ஆல் ஆஃப் வாட் ஹி ஸ் அப்படின்னுட்டு சொன்னார் சத்வசீல அந்த சத்வசீலனும் தைத்தியேந்திர புரசிய ராஜ்யம் அசாசத்து அந்த தைத்திய அரசனு அசுர ராஜ்யத்தை இவன் பரிபாலனம் செய்தான் சரியா இது ஒரு கதை ஆயிருக்கு இந்த மாதிரி இன்னும் ஒரு ஒன்பது கதை இருக்கு அடுத்தது கொஞ்சம் டஃப் கதை அடுத்தது வந்து தண்டின் சரியா சரி இதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து ரிவ்யூ முடிச்சுடலாம் குவிக்கா நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லெசனுக்கு மாத்திரம்தான் நான் இந்த மாதிரி ரிவ்யூ பண்றேன் செகண்ட் லெசனுக்கெல்லாம் நீங்க எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு எங்க டவுட் இருக்கோ அங்க பாக்கலாம்

உங்களுக்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான்